ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, இலக்கை, லவங்கம் இது மூணையும் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போடணும். புதினா கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், இது மூணு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம், தயிர் இல்லைன்னா மோர் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து நம்ம பிரியாணிக்கு சொன்ன மாரி 4 கிளாஸ் அரிசினா 8 கிளாஸ் தண்ணி, அதுமாரி அளவு வச்சு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கொதி வரதுக்காக தட்டை போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தட்டை திறந்து பாருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். இந்த அரிசி எப்படி ஊற வைக்கணும்னா, பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கணும். வறுத்து அரிசி ஊற வைக்கும்போது கழுவி ஊற வச்சிடணும். இப்போ அந்த அரிசியை தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் கொதி வரதுக்காக. கொதி வந்ததுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துச்சுங்களா, ஒரு திருப்பி ஒரு கிளறி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. திருப்பி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துடுச்சான்னு சொல்லி தொட்டு பாருங்கள். அப்புறம் திருப்பி ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. லாஸ்ட்டாக சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பருப்பு சாதத்தை வந்து சாம்பார் கூட கலந்து சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எந்த குழம்பு கூட வேணாலும் அதை போட்டு சாப்பிட்லாம். உங்கள் வீட்லேயும் இந்தமாரி ஒரு தடவை இந்த சாப்பாடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எஸ்ஆர் க்ரியேட்டிவ் டைரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.